நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 33 36 தொடக்கம் 38 அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்கரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி சொன்னார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ, நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்று முதலாம் வாசகம் கூறுகின்றது. திருமணம், குருத்துவம் ஆகிய அருட்சாதனங்களை பணியின் அருட்சாதனங்கள் என்று கூறுவார்கள். எனவே இவ் அருட்சாதனங்களை பெற்று வாழுகின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பணியாளரே. ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு எப்பொழுதும் பணி வாழ்வே. அதாவது கிறிஸ்தவ வாழ்வே பணி வாழ்வு, பணி வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. இந்த பணி வாழ்வு எப்போதும் மற்றவர்களால் போற்றி பாராட்டப்படுகின்ற ஒன்றல்ல. பொதுவாக உலக வாழ்வுக்கு, உலக மக்களுக்கு எதிரான வாழ்வாகவே கிறிஸ்தவ வாழ்வு இருக்கும். அங்கு முரண்பாடுகள் நிறைய இருக்கும். காட்டி கொடுப்புகள், மறுதளிப்புகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பணியாளர்கள் உலக மக்களின் பாராட்டுக்களையும் அவர்களிடம் இருந்து நன்றியையும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. அவ்வாறு எதிர்பார்ப்பவர்கள் இயேசுவின் பணியாளர்களாகவும் இருக்க முடியாது. இன்று உலக மக்களிடம் இருந்து பாராட்டுக்களையும் வாழ்த்து பாக்களையும் நன்றியையும் எதிர்பார்க்கின்ற பணியாளர்கள் எம் மத்தியில் இருக்கவே செய்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் உண்மையான பணியாளர்கள் அல்ல. உலகம் முதலில்
என்னை வெறுத்தது என்றால் அது உங்களையும் வெறுக்கும் என்று இயேசுவே தம் சீடர்களுக்கு கூறுவதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே உலகத்தின் எதிர்ப்புகள் முரண்பாடுகள் மத்தியிலும் ஒரு பணியாளன் இயேசுவின் பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஒரு பணியாளன் இயேசுவின் பணியை முன்னெடுத்து செல்லும் போது எதிர்ப்புகள் முரண்பாடுகளை எதிர்கொள்ளும் போது அது அவரது பணியின் தோல்வியாக கருத முடியாது. எனவே ஒரு பணியாளன் எதிர்ப்புகள் முரண்பாடுகளை கண்டு சலிப்படையாது, தளர்வுறாது, மேலும் மேலும் வலிமை கொண்டவராய் தம் பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஏனெனில் அவரது பணிக்கான நீதியும் பரிசும் அளிப்பவர் இறைவனே. எனவே காட்டிக் கொடுக்கிறவன் காட்டிக் கொடுக்க, மறுதளிக்கிறவன் மறுதளிக்க, பணியாளன் முன்னோக்கி வேகத்துடன் தம் பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இயேசுவைப் போல. இதுவே ஒரு பணியாளனுடைய இலட்சணம். எனது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை அந்த ஆண்டவர் இறுதி நாளில் எனக்கு தருவார் என்கிறார் புனித பவுல் அடிகளார். செபம் ஆண்டவரே, எம் பணி வாழ்வில் நாங்கள் தளர்ச்சியுறும் போது எங்களை தேற்றுகின்ற ஆண்டவராக எப்போதும் எங்களிடம் வாரும். ஆமென்.